ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோட் தமிழா. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம். அதுவும் எல்லாருக்குமே தேவையான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேக்கிங் அப்படின்னே நிறைய பேர் பயப்படுவாங்க, நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஓகே, இங்கே எத்தனை பேர் பயப்படுறீங்க, எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேக்கிங்லேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, அதாவது அவேர்னஸோடு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, ஹேக்கிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது உங்களுடைய, அதாவது அடுத்தவர்களுடைய ஃபைல்ஸை அவங்களுக்கு தெரியாமல் நம்ம திருடுறது, அது ஒரு திருடுற வேலை தான். ஓகேவா, அந்த மாதிரி திருடுறது பிழையான விஷயம். நிறைய பேர் இந்த மாதிரி வேலையும் செய்கிறாங்க. ஓகே, அப்போ ஹேக்கிங் படிக்கிறவங்கலாம் நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இல்லை. நிறைய பேர் ஹேக்கிங் படிக்கிறது எத்திக்கல் ஹேக்கிங். ஓகேவா, எத்திக்கல் ஹேக்கிங் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஜாப் தான். நீங்கள் அந்த ஜாப்பில் போய்ட்டு நல்ல முறையில் ஹேக்கிங்கை யூஸ் பண்ணலாம். ரெட் அட் ஹேக்கர்ஸ், அதாவது பிழையான விதத்துக்காக ஹேக்கிங்கை யூஸ் பண்ணுறவங்களுக்கு எதிராக நீங்கள் ஒயிட் அட் ஹேக்கராக இருக்கலாம். அதாவது நல்ல முறையில் எத்திக்கலாக நீங்கள் ஹேக் பண்ணி அது ஒரு ஜாப்பாக கூட வச்சுக்கலாம். அது நான் பிரச்சனை சொல்லல, பட் தவறான முறையில் ஹேக் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நிப்பாட்டிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இப்போ ஹேக்கர்ஸ்க்கு எப்படி பாஸ்வேர்ட், நம்மளோட அக்கௌண்ட் தெரிஞ்சிச்சுன்னா இப்படி பாஸ்வேர்டு எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதையும் நான் இப்போ சொல்கிறேன். இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு எப்படி வைப்பாங்கன்னா பாஸ்வேர்டே பாஸ்வேர்டாக வச்சுருப்பாங்க. இப்படி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பாஸ்வேர்டே பாஸ்வேர்டாக வச்சுருப்பாங்க. அப்புறம் 1 2 3 4 5 அது ஒரு பாஸ்வேர்ட், A1 B2 C3 அப்படின்னு போட்டுட்டா யாருக்கும் தெரியாதோ அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு பாஸ்வேர்டு வைப்பாங்க. வேணாம், அப்படின்ற பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் வைக்காதீங்க. ஏன்னா ஒரு ஹேக்கரால் 350 பில்லியன் பாஸ்வேர்ட்டை ஒரே டைமில் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஜென்ரேட் பண்ணி அதில் எந்த பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகுதோ அது மூலிமா அந்த அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட முடியும். இது தான் நம்ம எல்லாருமே செஞ்சுருக்க பிழையான தப்பு. பாஸ்வேர்ட் போடும்போது ரொம்ப செக்யூரான, அதாவது யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பாஸ்வேர்ட், அதாவது அதில் உங்களோட பர்சனல் விஷயங்களை இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அதை அவங்களால கண்டுபிடிச்சிக்க முடியாது. ஓகே, ஹேக்கிங்லேருந்து தப்பிக்கணும், இப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? முக்கியமான 5 ஸ்டெப், அதாவது 5 விஷயங்களை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் 1, 2-step வெரிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே போட்டு வைங்க. நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடியிலேருந்து எதாச்சும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் கண்டிப்பாக 2-step வெரிஃபிகேஷன் போட்டு வைங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேக்கர்ஸால் கூட உங்களை ஹேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிம்பிளான ஹேக்கர்ஸாலாம் உங்களால் ஹேக் பண்ண முடியாது. 2-step வெரிஃபிகேஷன் போட்டு வச்சிங்கன்னா, அதாவது ஹேப்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது வெப்சைட் யூஸ் பண்ணி ஹேக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் முடியாது. ஓகேவா, அடுத்து 2nd விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், சோஷியல் மீடியா பற்றினது. அதாவது சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு லிங்க்ஸ் வரும், நிறைய லிங்க்ஸ் வரும். அதாவது ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி நியூ இயர் அப்படின்லாம் லிங்க்ஸ் வரும். நீங்கள் அந்த லிங்க்கை கிரியேட் பண்ணி உங்களுக்கும் வீடியோஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. அதாவது வாட்ஸ்அப்பில் தான் இந்த மெயினாக கூட வரது. அதை கிளிக் பண்ணி நீங்களும் உங்கள் ஸ்டோரேஜ் அலோவ் பண்ணி கேட்கணும். ஓகே, நீங்கள் அலோவ் கொடுத்துருவீங்க, கொடுத்துட்டு வீடியோ கிரியேட் பண்ணி மற்றவங்களுக்கு அனுப்பிட்டுருப்பீங்க. ஆனால் உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் நீங்கள் அங்கே அலோவ் கொடுத்தீங்க தெரியுமா, அது மூலியமாக உங்கள் ஃபோனில் இருக்க அவ்வளோ டீட்டெயில்ஸையுமே அவங்க எடுத்துருவாங்க. ஸ்டோரேஜ் மட்டும் இல்லை, லொக்கேஷன், கேமரா எல்லாத்தையுமே அவங்க எடுத்துருவாங்க. இது மூலியமாக உங்கள் ஃபோன் ஃபுல் ஹேக்ட் ஆயிரும். ஓகே ஓகே, 3rd விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட்ஸ் வரும்போது அதாவது எல்லா ஆப்ஸுக்குமே அப்டேட்ஸ் வரும்போது மறக்காமல் அப்டேட் பண்ணிக்கங்க. அதாவது டேட்டா போன் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, மறக்காமல் அப்டேட்ஸ் கொடுத்துருங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட்ஸ் எதுக்கு ஃபேஸ்புக் யூடியூப்லாம் கொடுக்குறாங்கன்னா, ஃபேஸ்புக் யூடியூப்பில் இருந்த பிழைகளை திருத்தி தான் அப்டேட்ஸாக கொடுக்குறாங்க. ஓகேவா, அந்த பிழைகள் உங்கள் ஃபோனில் அப்டேட் தான் இருக்கும், நீங்கள் அப்டேட் பண்ணாத சந்தர்ப்பத்தில் அப்படி இருந்துடும். ஓகேவா, அது மூலயமா ஹேக்கர்ஸ் உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணிட முடியும். ஸோ அப்டேட் அடிக்கடி வர 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 நீங்களும் அப்டேட்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, 4th விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும், அதாவது எல்லா அக்கௌண்ட்ஸ்லையும், இப்போ நீங்கள் ஜிட்ஹப்ல அக்கௌண்ட் வச்சுருக்கலாம், அல்லது மெயில் ஐடி அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கலாம், எல்லா அக்கௌண்ட்ஸ்லேயும் ஒரே பாஸ்வேர்டை யூஸ் பண்ணாதீங்க. இது நீங்கள் செய்கிற மிகப்பெரிய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபோனை ரொம்ப ஈஸியாக எல்லா அக்கௌண்ட்ஸுமே ஈஸியாக ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிடுறாங்க. ஸோ
இதுதான் நம்ம செய்கிற மிகப்பெரிய தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த விஷயத்தை தயவு செஞ்சு கவனமாக இருங்க, அப்போ தான் உங்களால் ஹேக்கர்ஸ்டிலிருந்து தப்பிச்சு இருக்க முடியும். ஓகே, அஞ்சாவது விஷயம், டோன்ட் ஷேர், அதாவது உங்கள் பர்சனலான நிறைய குணங்களையோ அல்லது உங்கள் ஃபேமிலியை பற்றியோ போஸ்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க, போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய தவறு. அதாவது உங்களை அவங்க சைக்காலஜிக்கலாக ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடுவாங்க, இவர்னா இப்படி தான் அப்படின்றத ஃபேஸ்புக்கை வச்சு உங்களை ஃபுல் அனலைஸ் பண்ணிடுவாங்க. அது மூலிமா ஹேக்கர்ஸ் உங்களை ஹேக் பண்ணிவிட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு ஃபுல் சான்ஸ் இருக்குது. அது மூலிமா உங்கள் லைஃபே பெரிய ப்ராப்ளமில் விழுந்துடும். ஸோ மறக்காமல் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒவ்வொரு போஸ்ட் போடும்போதும் ரொம்ப கவனமாக நீங்கள் போஸ்ட் போடுங்க. அண்ட் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு பாஸ்வேர்டோ ஜிமெயிலோ வேறு ஃபோனில் ஆக்சஸ் பண்ணாங்க, டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வைங்க. ஓகே, இந்த அஞ்சு விஷயத்தையும் நீங்கள் மறக்காமல் கடைபிடிங்க. அஞ்சும் என்ன அப்படின்னு பார்ப்போம், டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போடுங்க, அடுத்து ஒரே பாஸ்வேர்டு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணாதீங்க, அண்டு அப்டேட்ஸ் வரும்போது உங்கள் ஃபோனில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க, அதாவது புது அப்டேட்ஸ் வரும்போது அப்டேட் பண்ணிக்கிட்டுருங்க. நாலாவது, சோஷியல் மீடியாவில் உங்கள் பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. அஞ்சாவது, சோஷியல் மீடியாவில் வர லிங்க்ஸை கிளிக் பண்ணி தவறான வெப்சைட்ஸ், அதாவது வீடியோ கிரியேட்டிங் வெப்சைட்டில் போய்ட்டு அலோவ் அலோவ் அலோவ்னு கொடுத்துடாதீங்க. இது தான் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பாக இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அஞ்சு தப்பையும் பண்ண பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேக்கர்ஸ்டிலிருந்து உங்களால் தவிர்த்துக்கிட்டே இருக்க முடியும். அண்டு இதுக்கும் மேலே ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணி வாராங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள எதுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங் படிங்க. எத்திக்கல் ஹேக்கிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ். அதாவது தவறான முறையில் ஹேக் பண்ணுறவங்களுக்கு எதிராக எத்திக்கல் ஹேக்கராக இருந்தீங்கன்னா உங்களால் அவங்களையே ஹேக் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸை எடுக்க முடியும், எடுத்து போலீஸ்ட்டை உடைக்க முடியும். ஓகே, எத்திக்கல் ஹேக்கிங் படிச்சிங்கன்னா நீங்கள் போலீஸ் அதாவது எல்லா நல்ல ஜாப்ஸ்க்கெல்லாம் போகலாம். ஓகே, இப்போது லாஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா இப்படிப்பட்ட ஹேக்கர்ஸ்க்கு எங்கேருந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் வருது, இது எல்லாருக்குமே ஒரு கேள்வி தான். ஓகேவா, எங்கேருந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இதை நான் இப்போ சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் அதெல்லாத்தையும் ஹேக் பண்ணாமல் இருக்காங்களா? இவ்வளோ நாள் யாருமே ஹேக் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஹேக் பண்ணிட்டாங்க. ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் கூட நிறைய தகவல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஹேக் பண்ணவர் என்ன செஞ்சிருப்பார்? நம்ம அந்த டைமில் யார் யாரெல்லாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லார்ட்ட டீட்டெயில்ஸையுமே எடுத்துருப்பாங்க, எடுத்து டார்க் வெப்பில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அது மூலியமாக தான் இன்றைக்கு வரைக்கும் நார்மலான ஹேக்கர்ஸ்க்கு கூட உங்களுடைய டீட்டெயில்ஸ் போய்கிட்டு இருக்குது. ஓகே, இது தான் நான் சொல்கிறேன், ஃபேஸ்புக் அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் தயவு செஞ்சு உங்கள் பர்சனல் இன்ஃபோவை போஸ்ட் பண்ணாங்க. இப்படி பண்ணுறதுனால தான் ஹேக்கர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகிடுது, ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போது நம்ம இந்த வீடியோவில் ஹேக்கர்ஸ் எப்படி ஹேக் பண்ணுறாங்க அண்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் எப்படி போகுது, நம்ம எப்படி அதிலிருந்து தப்பிச்சிருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் இந்த சேனலில் வரும். ஓகே, நன்றி,